சிவபக்தர் நீங்க, சோ உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. செல்வம் சேரணும்னு நீங்க சிவ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு, என்ன மாதிரி சிறப்பான வழிபாடு? லட்சுமி, அஷ்டலட்சுமி, யோகலட்சுமின்னு பட்டம் கிடைச்சது யாராலும் சிவபெருமான் ஏத்திட்டு வந்தாலுமே அருமையான பலன், செல்வத்தை ஈர்த்து கொடுக்குறது, அந்த மாதிரி அருள் வணங்கிறது தான் 63 நாயன்மார்கள் கதை. அது போக பல வரலாற்று கதைகள்லாம் இருக்கு. அதனால பணம் பொருள் வேணும்னா தாராளமா இவரை நான் சொன்ன எளிய வழிபாடு பண்ணி பண்ணிட்டு போகலாம். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, சிவபக்தர் நீங்க, சோ உங்ககிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. செல்வம் சேரணும்னு நீங்க சிவ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு, என்ன மாதிரி சிறப்பான வழிபாடு பண்ணலாம்? அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, சிவ வழிபாடுக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றது உண்டு. அவர் என்னப்பா, அவர் ஒன்றும் ஒரு நகை கூட போட்டுக்கிறது கிடையாது, ஒன்றும் இல்லை அவரே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே பிறருக்கு கொடுப்பவர்கள் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்வதில்லை, அதுக்கு சிவனே பிரதானம். ஆமாம், ஆதி கடவுள் உலகத்தில் எதுனா சிவபெருமான் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுள் வந்ததா வரலாற்று குறிப்புகளே இருக்கு. அவர் தான் சிவபெருமான். பணம் பொருளை தரவரும் சிவபெருமான் தான். அதனால தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு ஒரு திருமூலரே சொல்லியிருக்காரு. இப்படி சிவ வழிபாடு பண்ணி தான் வந்து குபேரன் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு குபேரன் கூட தான் நிறைய பணம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அவரே எங்கிருந்து வாங்கினாருன்றோடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா சிவபெருமான் வழிபாட்டில் தான் வந்திருக்கும். அது அவர் வழிபாடு பண்ணி தான் அங்கேருந்து அந்த பதவியை வாங்கினார். சிவபுரி இந்த மாதிரி பணம் பொருளுக்கெல்லாம் லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, யோகலக்ஷ்மின்னு பட்டம் கிடைச்சது யாராலும்னா சிவபெருமானால தான். அவர்கிட்ட தவம் இருந்து தான் அதை வாங்கினதா சொல்கிறாங்க. திருப்பதியுடைய ஒரு வரலாறு சொல்லுவாங்க, திருப்பதி வந்து பெருமாள் வந்து குபேரங்கிட்ட கடன் வாங்கிட்டதாகவும் கலியுகத்தில் அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால தான் கூட்டங்கள் வருது, அந்த பணத்தை வாங்கி தான் இவர் குபேரனுக்கு வட்டி கட்டுறதா சொல்லி ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுவாங்க. அப்படி குபேரன்னு அவரே எங்கே வாங்கியிருக்கிறாருன்னா சிவபெருமான்றது வாங்கினது தான். இதுவும் வரலாற்று குறிப்புகளில் இருக்குதான். அதனால் அப்படிப்பட்டது தான் பணம் பொருளுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். எப்படின்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. இப்போ நம்ம வீட்டில் சிவபெருமானுடைய சிலையெல்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, பயம் அவர் எப்படி தான் இருந்தால் சுத்தமாக. அப்படிலாம் கிடையாது, அவரே கல்யாணம் பண்ணினவர், புள்ள பெற்றவர் தான். மற்ற சாமிக்கெலாம் அந்த இதே கிடையாது. இவர் மட்டும்தான் கல்யாணமும் பண்ணி பிள்ளையும் பெற்று வச்சுருப்பார். அந்த பிள்ளைங்களாம் அடிச்சுன்னு சண்டை போட்டுன்னா வரலாறு சொல்லும். அதனால் ஒரு குடும்பஸ்தர் யாருன்னா சிவபெருமான் தான். அதெல்லாம் வேறு மாதிரி எப்படியோ வந்துடுச்சு போட்டோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்ம அகல் விளக்கு இருக்குல்ல, அந்த அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், அந்த இழுப்ப எண்ணெயும் கொஞ்சம் நெய் கலந்துக்கலாம், தேவைனா இல்லைனாலும் போதும். ஒரு 3 சொட்டு தேன் விட்டுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கணும், ஒரு 10 சொட்டு தேன், ஒரு 2 ஸ்பூன் நெய்யை கலந்து அதில் விளக்கேற்றணும். சிவபெருமானுக்கு ஏற்றிட்டு இந்த வில்வ இலை இருக்குல்ல, அந்த வில்வ இலையை என்ன பண்ணணும், அந்த எண்ணெயில் உள்ளே வச்சுடணும். அந்த விளக்கில் சும்மா கீழே வச்சுக்கணும், எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கணும், அகலுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு விளக்கேற்ற வேண்டிதான். இப்படி ஏற்றிட்டு வந்தாலுமே அருமையான பலன், செல்வத்தை ஈர்த்து கொடுக்குற சக்தி கிடைக்கும். இப்போ இந்த வில்வ எனக்கு தொடர்ந்து கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரே தடவையில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது, ஏன்னா இந்த பிரதோஷத்துக்குலாம் விற்கிறாங்கல்ல, வாங்கி என்ன பண்ணணும், கீழே பரப்பிட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கை வச்சுடுவேன்னா ஒரே டைமாக, இலைக்கு மேலே அந்த விளக்குகளை எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டே வந்தாலும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் நமக்கு, சிவபெருமானுடைய அம்சம் கிடைக்கும், பணம் பொருள் கிடைக்கும், சிவபெருமானுடைய செலை வைக்கலாம், சிவபெருமானுடைய ஃபோட்டோ வைக்கலாம், தப்பே கிடையாது, தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். ஐஸ்வர்யேஸ்வரர் ஃபோட்டோவே இருக்குது, நம்மகிட்ட வேணாலும் கிடைக்கும், அது அதிகமாக வெளியில் கிடையாது, நம்ம சொந்தமாக வரைஞ்சிது அது வச்சுக்கலாம். இல்லைன்னா திருவண்ணாமலையுடைய படம் நிறைய பேர் வீட்டில் வைப்பாங்க தெரியும் இல்லையா, அது கூட வச்சுக்கலாம், வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம சொல்கிறது ஐஸ்வர்யேஸ்வரோட படமே வச்சுருக்குறோம், அது வச்சுக்கலாம். விக்கிரகமே வச்சு வழிபாடு செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எல்லாருமே வழிபாடு செய்யணுன்றதுக்கு தான் அவர் உருவமற்று அருவமாக கொடுத்தாரு. அதோடைய வரலாறு கூட நான் பேசியிருப்பேன், வீடியோவில் பேசியிருப்பேன். யார் வேணாலும் கும்பிடுன்றாங்களே, அதுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கணும் தான் எதுவுமே கிடையாது. அதனால தான் அவர் அரூபம், உருவமாக இருந்தால் தான் இப்படி, உருவம் இல்லைன்னும் போது அரூபம்ன்னும் போது நீ எப்படியாவது வச்சு கும்பிடு அப்படின்னு ஒரு பெண் வர வாங்குறான். அது அதோடைய கதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதனால் பண்ணால் பணம் பொருள் செல்வம் சேரும். சிவபெருமானுடைய செல்வங்கிறது அளவில் அடங்காத செல்வம் எப்பவுமே. அவருடைய அருளும் சரி பொருளும் சரி அளவில் இருக்காது. எல்லா நாயன்மார்களுக்கும் எல்லாருக்கும் வந்து ஜாதி மதம் பேதம் பார்க்காம
இவன் இப்படி அவன் அப்படி, இவன் இன்னார் ஜாதி, இவன் இன்னார் ஜாதிக்கிட்டலாம் நம்ம அருள் கொடுக்க கூடாது, இவன் இன்னார் ஜாதி அப்படிதான் கொடுக்கணும்லாம் சிவபெருமன் பார்த்ததே இல்லை. 63 நாயன்மார்களை எடுத்தோம்னா எல்லாம் வேற வேற கேரக்டர், வேற வேற கேஸ்ட் தான், லோல இருந்து ஹை வரைக்கும். அவரு பார்க்கல, நம்ம தான் பார்க்கணும் ஜாதியை. அவரு சிவபெருமான் பார்க்கவே இல்லை, எல்லாருக்கும் அருள் அள்ளி தள்ளிவிடுவாரு. அவர்கிட்ட ஒருத்தர் சிவனே சிவாயான்ட்டா முடிஞ்சு போச்சு, அப்படியே இறங்கிடுவார், உடனே குழாயிடுவார். அந்த மாதிரி அருள் வணங்கிறது தான் 63 நாயன்மார்கள் கதை. அது போக பல வரலாற்று கதைகள்லாம் இருக்கு. அதனால பணம் பொருள் வேணும்னா தாராளமா இவரை நான் சொன்ன எளிய வழிபாடு பண்ணி பண்ணிட்டு போலாம். அருமை அருமை குருஜி, ரொம்ப அற்புதமான தகவல். தீபம் சிவபெருமானுக்கு எப்படி ஏத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க. காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.